ஏன் ஜெர்கண்டி டைட்டில் வச்சோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் தேவைப்படுது, ஏதாவது ஒன்று தேவைப்படுது. இந்த கதை பொறுத்தளவு பார்த்தோம்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் வர்ற எல்லா கேரக்டருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எல்லாருமே ஓடுவாங்க. அப்போ ஓட்டம் வேகம்லாம் வச்சா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும், பட் வந்து அட்ராக்ஷனாக இருக்காது. அதனால் அதுக்கு கனெக்டடான வார்த்தையாக ஏதாவது ஒன்று பிடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் ஜருகண்டி கரெக்டாக மாட்டுச்சு. அதை என்னோட டைரக்டர் வெங்கட்பிரபு சாரும் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணார். படத்தும் கரெக்டாக இருக்குதுனால வச்சோம். இப்போ அதுவே பெரிய லேபிளாக மாறிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த படத்தோட என்னோட டிஓபி டேரக்டர் ஃபோட்டோகிராஃபி ஆர்டி ராஜசேகர் சார் சொல்லணும். அவர் படத்துக்குள்ளே வந்த பிறகு படமே வேறு கலர் மாறிச்சு, ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரவீன் கேல் சார் பற்றி சொல்லணும். அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன், வேறு வேலையில் பிஸியாக இருக்கார். அவர் வந்து ஃபுல் ஜென்யூனாக இந்த படத்துக்கு வந்து முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து டயர்ட் ஆகாமல் எல்லா இடத்துலையுமே வந்து முடிஞ்ச அளவு இந்த ப்ராஜெக்ட் உண்மையாக இருந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் போபு சிசி சொல்லவே வேணாம். நீங்கள் ட்ரெய்லர் மியூசிக்காகட்டும் சாங்காகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்டர் ஜெய் சார், அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி ரசித்து பண்ணார். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி ட்விட்டரில் அடிக்கடி வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அதை ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரபா மோனிகா ஜான்கிற ஒரு பொண்ணை வந்து நாங்கள் டெபியூவாக அறிமுகப்படுத்துகிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்துட்டே அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது. வாழ்த்துக்கள் ரபா. அதுக்கப்புறம் வந்து டேனியல் அனிபோப் சொல்லணும். அவர் பிக் பாஸில் இப்போ பெரிய ஆளாயிட்டார். ஆக்சுவலாக அவர் இந்த படத்துக்குள்ளே வந்த கதையே ஒரு தனி கதை, சம கதை. இப்போ பேசணும்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் வந்து மரகதநாயகனுக்கு அடுத்து அவருக்கு இந்த படம் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரோபோ சங்கர் சார் இருக்கார், அவருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும். அசோக் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப அந்த ஆக்ஷன் மூட் எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் மா டைரக்டர், டிசைனர்ஸ் நிறைய இருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எழில் அரசு சார், அப்புறம் கடைசி வரைக்கும் கூட இருந்து ஒர்க் பண்ண சிவனஜி, ஸ்கந்தப்பிரியன், எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணார் பிச்சுமணி சார், நான் அவரோட மாஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அப்போவிலேருந்தே வந்து ஒவ்வொரு சீன் முடிகிறப்பும் நல்லா இருக்கலாம் சார், இந்த சீன் நல்லா இருக்கலாம் சார்னு சொல்லிட்டு அவரோட படம் மாதிரி பிச்சுமணி சார் வந்து வந்து வெங்கட் பிரபு சார் படத்துக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ அவரோட படத்தை எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சில சமயத்தை நினச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கதை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் கதை எழுதிட்டு கரெக்டாக வந்து சார் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆனால் சின்ன படம் தான் சார், அது இந்த பட்ஜெட் குள்ளார பண்ண வேண்டிய படமாக இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும், பெரிய பெரிய பட்ஜெட் படம் நம்ம சீக்கிரமாக பண்ணணும் சார், அதுக்கான ஒரு பேஸ் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. ஸோ அவரோட அன்பும் அவரோட வந்து ஒர்க் பண்ணுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த கதையை கேட்ட பிறகு வந்து ரொம்ப பாசிட்டிவான சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக வரும்னு நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணேன். அதேமாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த படங்கள் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஐ மீன் வந்து அவர் ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப பொலைட்டான, அவருக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பிறக்கூடிய ஒரு நல்ல நபராக இருந்தார். அதுதான் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான இமேஜ் கிரியேட் பண்ணிச்சு. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லபடியாக அமைஞ்சிடும். அதுவே ஒரு 50% விஷயம். அதனால் பிச்சுமணி சார் டெஃபினட்டாக வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து எனக்கு, இந்த வாய்ப்புக்கு வந்து எனக்கு பலமாக இருந்த பிச்சுமணி சார் டைரக்டர் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹோல் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஹார்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆக்ஷன் ரொம்ப என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா அழகாக வந்திருக்கு. இது என்னோட டெபியூ ஃபிலிம், ஸோ இது வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் டு மீ. அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் செட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் பிகாஸ் ஆஃப் அ சப்போர்ட்டிவ் டிரெக்டர் பிச்சு சார். Thank you so much. Pichu sir was very, very patient with me. Even though I didn't know the language, he supported me. He was there to make sure all the scenes that I did was done extremely well. Thank you so much, sir. Jay is not here, but I want to say thanks to Jay also for being such a supportive co-star. Everybody else who I had combination scenes with, Danny, everyone, thank you so much for making my experience so memorable.
And music, I'm a big fan of the music. Thank you so much for such an amazing album. My favorite song is Yaradini and O Kanave. You'll have to listen to the music. It's great. RD sir, I don't have to say anything much about sir. Sir is amazing. As soon as sir came onto the film's color, like our Pichu sir said, the color of the film itself became, it took the film to another level. So thank you, sir, for the beautiful framing, for making me look so good on screen. And I want to thank everybody else who is involved in this film. Thank you so much for giving me this opportunity. And this film is very, very special. And everybody who watches it will like the film. So please go and watch the film and support us. நம்ம இப்படி பார்த்தவங்க எல்லாம் டைரக்டர் ஆயிட்டாங்க, அண்ணன் கூப்பிடுறாங்க, இருக்கவங்க எல்லாருமே என்னோட பிரதர்ஸ், பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க, சந்தோஷம். பர்டிகுலராக நிதின், நிதின் ப்ரொடியூசர் ஆனது வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு. என்னன்னா, என்ன மாதிரி நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்போ தான் அந்த ஆர்டிஸ்ட் கிடைக்கக்கூடிய மரியாதை ரொம்ப அதிகமாக. ஏன்னா அவர் நிறைய எதிர்பார்த்து போயிருப்பார், சில வசதிகளை எதிர்பார்த்து போயிருப்பார், அது எல்லாத்தையும் நிறையா கொடுத்தாரு செட்டில் நிதின் சார். சார் வந்து சொல்லுங்கள் தம்பி, இல்லை ரெண்டு மூணு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல ஏதாவது சொல்லி வச்சுருந்து கொடுக்க மாட்டாப்புல இந்த படம். ஆர்டி சார் வந்து ஒரு நம்ம பார்த்து வியந்துட்டு இருக்கிற ஒரு கேமராமேன், செட்டில் பேசவே மாட்டார், நான் பேசி பார்த்ததே இல்லை. ரெண்டு மூணு சார் சொல்லி வார்த்தைகள் அவர்கிட்டேருந்து வாங்கணும் அப்படி ஒரு சூழல் எனக்கு. ஒரு இடத்துல சொன்னார், ஆ சூப்பர் போஸ் அப்படின்னாரு. எனக்கு அதுவே பயங்கர சர்டிஃபிகேட்டாக இருந்தது. அவர் ஷோபான்னு சொல்லியிருக்காரு ஹீரோயினை, இதோட பெரிய சர்டிஃபிகேட்டே தேவையில்லை அவங்களுக்கு, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்காரு. மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். நிதின் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணியிருந்தாரு, எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சுருந்தார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பிச்சுமணி டைரக்டர் சார் ரொம்ப எனக்கு டைரக்ஷனை வந்து ஒரு ஃபிலிமில் போய் நடிக்கணும், ஒரு டைரக்ட் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், அது மாதிரிலாம் நாங்கள் இருந்ததே இல்லை. ஜாலியாக கமெண்ட் அடிச்சுன்னா இருப்போம், திடீர்னு டைலாக் ஆ வாங்க சார் உங்கள் ஷார்ட் தான் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறது, அதனால் நல்லா நடிச்சினாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது எப்போனா ராஜசேகர் சார் வந்ததுக்கப்புறம் தான். சொன்ன மாதிரி சார் வந்து செட்டில் பேசி நான் பார்த்ததே இருக்காரான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய தால் வந்து நான் அவரை பார்த்ததே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருந்து ஆமாம் சீக்கிரம் பண்ணும் நிறைய வேகமும் பண்ணிக்கிட்டே இருந்தார். வெயிலில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மார்ச் மாதத்தில் போட்டு எங்களை காய வச்சாங்க. ஸோ அவர் இருந்தனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்த்து. அஃப்கோர்ஸ் ஜெய் இஸ் நாட் யர் ஈ நெவர் பிஹேவ்ட் ஆஸ் எ ஹீரோ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஜெய் வந்து ஒரு நாள் கால் பண்ணார், இந்த மாதிரி போயிட்டு கதையை கேளுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொன்னார். என்ன ஜெய் கதையை கேட்டு பிடிச்சிருக்கிற நிலைமைகளாக இருக்கேன், நான் 10 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. கேட்டோடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். கதை வந்து அவர் சொல்கிற விதமே ரொம்ப மாசாக இருந்தது ஆக்சுவலாக. கேட்டோடனே பண்ணணுன்ற ஒரு ஐடியா. ஸோ பண்ணோம், ரீரெக்கார்டிங்லாம் எல்லாம் முடிச்சு நல்லபடியாக வந்துருச்சு. பிச்சு சார் பிச்சு உதறிட்டார் என்ன. ஸோ நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹீரோ ஜெய்யே பாடியிருக்காரு. ஜெய் வந்து எனக்கு வந்து கசின் தான் ஆக்சுவலாக. சௌரை வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கு இந்த படத்தில், நல்லா வந்திருக்கு சாங்கு. இன்னொரு சாங் வந்து ஒரு மெலடி சாங், யுவன் சங்கர் சார் வந்து பாடியிருக்காரு. நான் ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர் தான், இதுதான் மூணாவது படம் தமிழில். ஸோ அதெல்லாம் பார்க்காம கேட்டோடனே வந்து பாடினாரு. அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்லணும் நான், நிதின் ப்ரோக்கும் பிச்சுமணி சாருக்கும். சார் கேட்டோடனே வந்து பாடினாரு. ஒரே நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் பாடினாரு, எந்த கரெக்ஷனும் இல்லை. கரெக்ஷன் நம்ம என்ன சொல்கிறதுக்கு, அவர் கேட்டோடனே பாட்டு ஒரே ரன்லேயே பாடி முடிச்சிட்டாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மூணாவது பாட்டு வந்து தேவா சார் பாடியிருக்காரு, அவர் வந்து எனக்கு பெரியப்பா. அவரும் கேட்ட உடனே வந்து பாடினார். அது வந்து இந்த அந்த பாட்டு வந்து லிரிக்ஸ் வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணி வந்திருக்கு. ஜெஸ்ஸின்னு இன்னொரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து உமாதேவி மேடம் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. கங்கை அமர் அங்கிள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப பாசிட்டிவான சாங். அது எந்தவித கரெக்ஷனுமே இல்லை, நல்லா நல்லபடியாக மியூசிக்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன் இந்த படம் நான் பண்ணணும், ஜெரகண்டின்ற ஒரு படம் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு தரமான ஒரு நல்ல படம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது, நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்போது, வெங்கட் பிரபு டீமில் நான் சென்னை 28 Part 1 பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்த ஒரு டைரக்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக வந்து கோ டைரக்டராக வந்து இன்னைக்கு வெங்கட் பிரபுக்கு ஒரு பக்கபலமாக இருந்த ஒருத்தர் தான் பிச்சுமணி.
மங்காத்தாலேருந்து ஹி ஹஸ் பீன் அ கோ டைரக்டர். ஸோ எங்கள் அண்ணன் வெங்கட்பிரபு இப்படி வேலை செய்வோம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபுல் வேலை நடக்குது அப்படின்னா வந்து பிச்சுமணி எங்கள் கூட இருந்ததுனால ஒரு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதனால் பிச்சுமணி இந்த படம் நல்லா பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு படம் வந்திருக்கு, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கு. இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரே ஒரு ஒரு பவர் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பைரசி கண்டிஷனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ரிவ்யூஸ் கண்டிஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மக்கள் கிட்ட ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன், தவறுகள் இருந்தால் கண்டிப்பா அடுத்த படத்துல திருத்திக்கிறேன், நல்லதா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வந்த அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் இந்த ஜேர்னியை ஆரம்பித்து ஒரு பல வருடங்கள் ஆகிறது. இட்ஸ் அபவுட் 40 இயர்ஸ் ஆஃப் மை ஜேர்னி இன் சோஷியல் கேர் ஃபார் சில்ட்ரன். அதுக்கப்புறம் நாங்கள் எஜுகேஷனில் பண்ணிவிட்டு இப்போது சோஷியல் கேரில் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் ஸ்டடி பண்ணது, புரிஞ்சுக்கிட்டது, குழந்தைங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு ஸ்டடி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிவிட்டு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவை நாடு முழுவதும் அதை ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு போய் எல்லா ஊர்கள்லையும் அதை ஸ்தாபனம் பண்ணி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வேணுங்கிற என்டிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு கனெக்ட் த ஹோல் கண்ட்ரி டுகெதர். நிறைய பேர் நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைங்களுக்காக என்ஜிஓஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருங்கிணைத்து ஒரு 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 முயற்சி, ஒருங்கிணைப்பதே ஒரு முயற்சியாக இருக்குது. மெயின்லி பிகாஸ் குழந்தைங்களோட விஷயங்களுக்கு யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நாட்டில். அவங்க ஒரு சென்சேஷ்னல் ஏரியா கிடையாது, கமர்ஷியல் ஏரியா கிடையாது, ஒரு இந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ குழந்தைங்க சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரெமெண்டஸ் நீட் இருக்குது, ஆனால் ஒருங்கிணைத்த முயற்சி ஒன்று எடுக்கணுன்றது எங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷனாக இருந்தது. ஸோ இப்போ நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த நம்ம சென்னையில் லான்ச் பண்ண கேர் ஃபார் சில்ட்ரனோட அபயம் எல்லாத்தோட இனிஷியல் ப்ரோசஸை முடிச்சுட்டு இப்போ நேஷ்னலாக இதை கொண்டு போகிறதுக்கு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதில் முதல் முயற்சியாக ஒரு பெரிய கார்னிவல், குழந்தைங்களுக்காக ஒரு கார்னிவல் பண்ணுறோம். நவம்பர் 2 அன்று 4 மணிக்கு மாஸ் சிங்கிங் பண்ணி ஒரு 1200 பசங்க ஒன்றாக பாடி துவக்கிறாங்க. அவங்க பாடுற பாட்டோட அம்சங்களும் குழந்தைங்களோட ஜேர்னியை பற்றி தான் இருக்கும். அவங்க பாடி துவங்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கான்சர்ட் ஒரு 45 நிமிஷங்களுக்கு இருக்குது, அதுவும் குழந்தைங்க சார்ந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 பசங்க அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணி பீஸ் ஃபார் சில்ட்ரனை துவக்கி வைக்கிறாங்க. சில இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ் வராங்க, முக்கியமாக மேரி காம் வருவாங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க வராங்க. சில இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப், கார்பரேட்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், அப்புறம் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா குழந்தையோட முயற்சின்றது ஒரு சமுதாயத்தோட கடமை. இதில் எந்த ஒரு பர்டிகுலர் சார்ந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இதை 2 அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணி 4 மணிக்கு ஆரம்பித்து லான்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி இந்த கார்னிவல், அதாவது எல்லா குழந்தைகளும் தாய்மார்களும் பெற்றோர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு 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 இடம், விளையாட்டுகள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தாங்கள் வந்து இப்போது டெக்னிக்கல் கேம்ஸ் நிறைய விளையாடுறாங்க பசங்க, பட் இந்தியன் கேம்ஸ் அவங்களுக்கு நிறைய தெரியல, வெளியில் வந்து விளையாடக்கூடிய விஷயங்கள் இப்படியும் இதெல்லாம் இருக்கா, நம்ம நாட்டு சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி
அது ஒரு மியூசியம் கம் டிஸ்பிளே மாதிரி எல்லாம் பண்ணி குழந்தைங்களோட ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ் எந்த பார்ட் எங்கே இருந்தாலும் குழந்தைங்க வந்து அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஃபார்ம்டு கான்சர்ட்ஸும் இருக்குது, ரிஜிஸ்டர்ட் கான்சர்ட்ஸும் இருக்குது. விதவிதமான விளையாட்டு முறைகள், விதவிதமான கற்றுக்கொள்ளும் முறைகள், விதவிதமாக குழந்தையை பற்றி பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் முறைகள், இது எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ஃபேமிலி கார்னிவல் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகி 3, 4 சனி, 5 ஞாயிறு அன்று ஃப்ரீ என்ட்ரி. யார் வேணா வரலாம், குடும்பத்தோடு வரணும். அவங்க வந்து அங்கே குதூகலமாக அதை ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுற அந்த முயற்சியிலேயே நடுவில் பீஸ் ஃபார் சில்ட்ரனோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றதையும் அங்கே அவங்க பார்க்க முடியும். இந்த கார்னிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 14 டயத்தில் வி ஆர் பிளானிங் அ ரேலி ஃபார் சில்ட்ரன், ஒரு பீஸ் ஃபார் சில்ட்ரன் ரேலி, ஒரு கான்க்ளேவ் நடந்தாலும் நடக்கலாம் அந்த டைமில் சில்ட்ரன்ஸ் டேக்கு கிட்ட. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி கிராண்ட் கான்சர்ட், 1500 பசங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரன் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகள் தங்களை அம்பாசிடர்ஸாக மாற்றி குழந்தைங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தே ஆர் பிளெஜிங் தேர் சப்போர்ட், வி பிளெஜ் ஆர் சப்போர்ட், எங்கள் கம்யூனிட்டிக்காக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், குழந்தைங்களுக்காக குழந்தைகள் எழுந்து கொள்கிறார்கள், அவங்க கூட சேர்ந்து சில ப்ரொஃபஷ்னல்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் நல்லா எல்லாருக்கும் தெரியக்கூடிய நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஐகான்ஸாக இருந்து ஒரு பிளெஜ் குழந்தைங்களுக்காக ஸ்டேஜில் எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து அந்த கான்சர்ட் முடிகிற டைத்தில் கான்சர்ட் பர்ஃபார்மன்ஸஸ் டான்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு ஷோ, இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஷோ. அந்த ப்ரொஃபஷ்னல் ஷோ மூலியமாக நாங்கள் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கிறோம்.